ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபெய்வின் பெட்வீன் எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான், அதே மாதிரியே ஒரு அச்சசல் காப்பினே சொல்லலாம், அதே மாதிரி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜெலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு. அது போக அப்படி இப்படின்னு சொல்லி சைனப் போனஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 90 ருபீஸ்க்கு மேலே தந்துடுறாங்க. ஸோ அதை வச்சு மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, உள்ள நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய கேம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்வீன் ஃபெய்வின் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஸோ அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஏன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அது என்னென்னே தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நான் எப்பயும் போல் ஸ்டார்ட் டு என் வரைக்கும், ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாமே தெத்தந்தெளிவாக தான் சொல்வேன். ஸோ வீடியோவை லைட்டாக கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது புரியலாம், நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கேஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன பண்ணி வச்சாங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே வர சப்னத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனோ அதில் போய் ஆல் அப்படிங்கிறது குத்திங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு கூட நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட்ஸ் இருந்தாலுமே ஃபஸ்ட் நம்ம சேனல் தான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு வேளை மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு லூட்ஸ் வந்தாலும் ஃபஸ்ட் நம்ம சேனல் தான் வீடியோஸ் போடுவோம். அது பேடிஎம் கேஷ் ஏர்னிங் சரி, பேங்க் கேஷ் ஏர்னிங் பண்ணாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த வீடியோ லைக் பண்ணலாம் அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து ஏர்ன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ், நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணீங்க, அது போக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் வந்து ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட்டுமே எனக்கு தெரிஞ்ச உடனே டெலிகிராமில் தான் சொல்வேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம புதுசாக ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின அப்டேட்ஸுமே டெலிகிராமில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆப்பை தான் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் பேர் பார்த்திங்க அப்படின்னா பெட்வீனை காப்பி பண்ணி அடித்ததுனால ஸோ வின் பெட் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த ஆப்போட நேம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நேம் எப்படி இருந்தால் நமக்கு என்ன பேமெண்ட் கரெக்டாக தந்தால் சரி. ஸோ அந்த வகையில் நான் வந்து செக் பண்ணிட்டேன், பேமெண்ட் எல்லாமே 2 to 3 hours இன்ஸ்டண்ட்டாக இல்லை 3 to 2 hours அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து பேமெண்ட்டை பக்காவாக சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ அக்கௌண்ட்டு ஃபேஸ்புக் கெஸ்ட்டின் கேட்கும். ஸோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ ஜாயின் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ஓடிபி, இமெயில் ஐடி இதுதான் கேட்கும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனோடையும் ஸ்டார்டிங் சைனப் போனஸாக ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்க. ப்ரோ 90 ரூபா சொன்னீங்க ப்ரோ சைனப் போனஸ்னால், அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இனுக்கு தருவாங்க. ஸோ அதை நான் ஆப்க்குள்ளே போய் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணுறது நான் ஆப்க்குள்ளே போய் ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபோனை ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நீங்கள் வந்து இப்போது ஆப்பை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 15 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சைனப் போனஸாக கிடச்சிரும். ப்ரோ நீ 90 ரூபா சொன்னீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டே போனஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து டெய்லி போனஸு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 50 ருபீஸ் தராங்க. ஓகேவா? ஸோ 30-40 அது மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தராங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போது இது வந்து 7 டேஸ் கிளைம் பண்ணிங்கன்னா 40 ருபீஸ் தந்துருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ சைனப் போனஸ் கம்மி பண்ணிட்டாங்க. முதல்ல 90 ரூபா கிட்ட வச்சுருந்தாங்க, ஸோ இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீக்லி வீக்லி வந்து டெய்லி போனஸும் அவங்களே எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பெட்வீனில் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இவ்வளோ 15 ரூபா அமௌண்ட் இருக்குன்னா இதை வச்சு ஃபுல்லாக அமௌண்ட் ப்ளே பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முடியாது. எப்படி ப்ளே பண்ணோம், எப்படி வித்ரா பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பெட்வீன் ஃபைவின்ல நீங்கள் வந்து அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணி வித்ரா பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கேம் நல்லா விளாட தெரியணும் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி விளாடுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் விருப்பம். நீங்கள் முழுக்க முழுக்க செல்ஃபாக தான் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லி வீக்லி போனஸ் அதாவது வீக்லி கிளைம் பண்ணுங்கள் ஒரு 40 ருபீஸ், சைனப் போனஸ் 10 ருபீஸ். ஸோ 50 ருபீஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு பண்ண பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா 50 ருபீஸ் வச்சு ப்ளே பண்ணுறப்ப ஒரு 2 to 3 hours ஃபண்டு வந்து மெயின்டைன் ஆகும். ஒன்றில் விட்டால் நம்ம வந்து இன்னொன்றில் வந்து ஜெயிச்சுக்க முடியும். ஸோ இதை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் அது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ விங்கோ, டிராகன் வர்சஸ் டைகர், நிறைய நமக்கு தெரிஞ்ச கேம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தெரியாத கேமில் எதுவுமே கிடையாது, விங்கோ கலர் ப்ரெடிக்ஷன் கேமு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ஜாயின் க்ரீன், ஜாயின் ரெட், ஜாயின் வைலட் இதுலனாலும் தெரியாத ஒருத்தருக்கு சொல்கிறேன். ஸோ இதில் 1 ரூபா கட்டினா 2 ரூபா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ப்ரெடிக்ஷனை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஓகேவா?
அது மாதிரி இருக்குது. அப்புறம் ட்ராகன் வர்சஸ் ஸ்ட்ரைக்கர் இருக்குது. ஸோ நான் வந்து லைவாக ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, ஓகேவா? ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து ப்ளே பண்ணி காட்ட முடியாது. பட் நான் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம், ஓகேவா? ஸோ எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது விநாயகா, இது வந்து தேவைப்படாது. ஸோ விங்கோ கேம் இருக்குது, அது போக ட்ராகன் வர்சஸ் ஸ்ட்ரைக்கர் கேம் இருக்குது. வேணுங்கிறவங்க இதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த கேம் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அப்படி தான், ஃபஸ்ட்டு டப்பாலையும் கடைசி டப்பாலையும் 1 ரூபா கட்டினா 2 ரூபா. ஸோ சார், நடுவில் இருக்கிறது எப்பயாவது தான் விழுகும், பட் அதில் 1 ரூபா கட்டினா 8 ரூபா. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ நடுவில் யாரும் அவ்வளோவா கட்டாதீங்க, அது எப்பயாவது தான் விழுகும், அது மாதிரி தான், ஓகேவா? சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அடுத்து நீங்கள் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கிஃப்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 110 ரூபா, 500 ரூபா ஆட் பண்ணிங்கன்னா 650 ரூபா. ஸோ இந்த மாதிரி நிறைய போனஸஸ் அந்த ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை கிளைம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாலே ஈஸியாக அதில் வந்து கேன் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு 500 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணோன்னா ஒரு 5 லெவல் ஃபண்ட் வச்சு விளாண்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுத்துக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி விளாண்டு காமிச்சிருக்கேன். யாருக்காவது இன்வெஸ்ட் பண்ணி நான் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணியும் ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், ஓகேவா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லைனாலும் தாராளமாக கேட்கலாம், ஓகேவா? ஸோ அது போக ரெஃபருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கமிஷன்ஸ் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பட் அது அவ்வளோவா ஆட் ஆகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கமிஷன்ஸ் எதுவும் ஆட் ஆகலை, வேணுங்க ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ எப்படியாவது இப்போ மினிமம் மித்ரா எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ நான் மினிமம் மித்ரா எவ்வளோங்கிறத சொல்கிறேன். ஸோ சைன் அப் பண்ணி வர அமௌண்ட் 50 ரூபானா, அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு 300 ரூபீஸ் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட், ஓல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், இமெயில், மொபைல் நம்பர், யூபிஐடி, பேடிஎம் நம்பர், இதெல்லாமே என்ட்ரி பண்ணி நீங்கள் ஒரு 300 ரூபா ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 300 ரூபாய் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே ஜென்யூனாக வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஓகே கேஸ், நீங்கள் வித்ரா பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே ஜென்யூனாக வந்துடும். ஸோ எப்படி டெய்லி செக்இன் பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி வித்ரா பண்ணணும், எந்தெந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணணும், எப்படி டெய்லி செக்இன் பண்ணணும், ரெஃபர் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணாது உங்களோட இஷ்டம். ஸோ இந்த மாதிரி எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணியிருப்பேன். எனக்குமே இந்த வீடியோ போடுறதுல அவ்வளோ ஒரு உடன்பாடே இல்லை, எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல. ஆல்ரெடி 4 டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு 2 டேஸாக ஃபீவர். ஸோ அதனால் லைட்டாக வீடியோஸ் போட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட் இருந்தால் போட்டிருப்பேன், எனக்கே இந்த கண்டென்ட் போட அவ்வளோவா பிடிக்கல, ஓகேவா? இருந்தாலும் பரவாயில்ல, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஓன் கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட், அது வந்து லான்ச் பண்ணிட்டோம், அது வந்து 2-3 நாள் சக்ஸஸாக ரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது பக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கூடிய சீக்கிரத்தில் கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட் நம்மளோடது வெறும் 5 லெவல் ஃபண்டில் வச்சு விளாட்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து சீக்கிரமாக போடுறேன் கலர் ப்ரெடிக்ஷன். அது போக இன்னும் 2-3 ஆப் எடுத்து வச்சுருக்கேன், ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் போடுறேன். இந்த ஆப் கேண்டா இன்னும் ப்ரூஃப் காட்டல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பில் பேமெண்ட் ப்ரூஃப் என்னோடது வெரிஃபை பண்ணல, இந்திக்கார ஃப்ரெண்டோட ப்ரூஃப் தான் இருக்குது, மற்றவங்க ப்ரூஃப் காமிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஏன் ப்ரூஃப் வந்துட்டு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுவேன், நான் என்னோட ப்ரூஃபை வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ, லவ் யூ ஆல், சியர்ஸ்.